கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. ஸ்ரீயஃபதியான சர்வேஸ்வரனும் விஷ்ணு பத்னியான ஜெகதீஸ்வரியும் தங்கள் அருள் மாரியை நம்மீது பொழிவதனால் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் திருநாமங்களை அர்த்தத்துடன் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் அஷ்டோத்தரத்தின் 73வது திருநாமத்தை அனுபவித்து மகிழ்வோம். பிரீதி புஷ்கரிணி அப்படிங்கிற திருநாமம் இது. இதுவரை பிராட்டி நமக்கெல்லாம் எப்படி பரம கிருபையை பொழிந்து புருஷகாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு சில திருநாமங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே போல சில திருநாமங்கள்ல பிராட்டி எப்படி எம்பெருமானுக்கு பெருமைகள் சேர்க்கிறாள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இன்றைய திருநாமம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிராட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வல்ல திருநாமம் இது. பிராட்டி லக்ஷ்மி தேவி எம்பெருமான் நாராயணன் அவதாரம் பண்ணும் பொழுதெல்லாம் கூடவே அவதாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இவளுடைய அவதாரங்கள் எல்லாம் எங்க நடக்கிறது, எப்படி நடக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். முத முதல்ல லக்ஷ்மி தேவி திருப்பார்கடலை மந்தனம் செய்யும் பொழுது தோன்றினாள். அப்பொழுது அவள் ஒரு ஸ்வர்ண தாமரை மீது தோன்றினாள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம் முன்னாடியே. இந்த அவதாரத்துல அவள் பார்க்கடலிருந்து ஒரு புஷ்பத்தின் மீது தோன்றினாள். தோன்றியவள் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறி உக்காண்டாள். அதுக்கப்புறம் எம்பெருமான் திருப்பார்கடல் அப்பனாக எப்பொழுதும் சயனிச்சு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய திருமார்பிலேயே இருந்துருக்கா லக்ஷ்மி தேவி. இப்படி இவள் இருந்துருக்கும் பொழுது ஒரு சமயம் பிருகு முனிவர் மும்மூர்த்திகள்ல யாரு சத்வமூர்த்தி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக திருப்பார்கடல் வந்து சேர்ந்தார். காரிய வைகுண்டம் வந்து சேர்ந்தார்னு சொல்றது வழக்கம். இந்த கதையும் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். இந்த கதையில என்ன ஆச்சு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுடைய திருமார்பை எட்டி உதச்சார் பிருகு முனிவர். உதச்ச முனிவர்னுடைய பாதத்தை தடவி கொடுத்தார் எம்பெருமான். அது போராதுன்னு லக்ஷ்மி தேவிய கூப்பிட்டு வெந்நீர் கொண்டு வர சொல்லி உத்தரம் வேற கொடுத்தாராம். இப்படி பிருகு முனிவர் இவர்தான் சத்வமூர்த்தி அப்படின்னு தீர்மானம் பண்ணும்படியாக நடந்த எம்பெருமான் நாராயணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருந்தார். ஆனா லக்ஷ்மி தேவி அவ்வளவு சந்தோஷப்படலையாம். மும்மூர்த்திகள்ல சத்வமூர்த்தி இவர் அப்படின்னு எல்லாம் ஸ்தாபிக்கிறார். ஆனா உண்மையா சத்வமூர்த்தி பண்ண வேண்டிய காரியம் என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் காப்பாத்தணும். அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா, அவளுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு இவர் அறிஞ்சாதான் அவளுக்கு போய் அனுகிரகம் பண்ணுவார். அதனால லோகத்துல இருக்கிறவர்களுடைய கஷ்டத்தை எம்பெருமான் உணரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு லீலை செய்வோம் அப்படின்னு தீர்மானிச்ச லக்ஷ்மி தேவி அப்பொழுது அந்த சமயம் எம்பெருமானோட கோபிச்சுண்டா மாதிரி ஒரு நாடகம் நடத்தினாளாம். பிருகு முனிவர், நான் இருக்கக்கூடிய என்னுடைய வாசஸ்தானமான திருமார்பு மேல எட்டி உதச்சார், அவருடைய பாதத்தை நீர் தடவி கொடுத்தீர், போராத குறைக்கு என்ன வேற கூப்பிட்டு சிசுருஷ பண்ண சொன்னீர், இது என்ன நியாயம் அப்படின்னு கோச்சுண்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சே போயிட்டாளாம் லக்ஷ்மி தேவி. உண்மையா இவள் மறைஞ்சத்துக்கு காரணம் எம்பெருமான் இவளை தேடி அலையும் பொழுது சம்சாரத்துல எல்லாரும் எப்படி கஷ்டப்படுறா அப்படிங்கிற உணர்ச்சி அவருக்கு வரும் அப்படின்னு நினைச்சாளாம். அதனால மறைஞ்சு போயிட்டா லக்ஷ்மி தேவி. எம்பெருமானும் இவளை தேடி தேடி அலைஞ்சி பாதாள வரைக்கும் போயிட்டார். அவள் அங்கேயும் கிடைக்கல. அங்க அவருக்கு சேதி தெரிஞ்சுது, இவள் போய் கோல்ஹாபுரத்துல உட்காண்டிருக்கா அப்படின்னு. அங்க அகஸ்தியர்னுடைய ஆசிரமத்துல மகாலட்சுமி இருந்திருந்தாளாம். எம்பெருமான் அவளை தேடி பின்தொடர்ந்து போனார். போன எம்பெருமானோட திருப்பி வர மறுத்துட்டா லக்ஷ்மி தேவி. உடனே அகஸ்தியர் எம்பெருமானுக்கு ஒரு உபாயம் சொன்னார். நீர் என்ன பண்ணணும் தெரியுமா? தட்சிண தேசத்துல திருமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய அடிவாரத்துல சுக மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஊருக்கே திரு சுகனூர் அப்படின்னு பேரு. அதுதான் இப்ப திருச்சானூரா மாறிடுத்து. அங்க போய் நீர் வாசம் பண்ணின்றிருந்து ஒரு சரஸ் அமைச்சு, ஒரு குளம் அமைச்சு, அந்த குளத்துல ஸ்வர்க்கத்திலேந்து ஸ்வர்ண தாமரை பீஜங்கள் எடுத்துட்டு வந்து நட்டு
தாமரைகளை வளர்த்து அந்த தாமரைகளை கொண்டு அர்ச்சனம் பண்ணிட்டு இருக்கணும் லக்ஷ்மி தேவியை. இப்படி பண்ணிண்டே இருந்தீர்னா லக்ஷ்மி தேவி பிரசன்னமாயி வருவா அப்படின்னு சொல்லிவிட்டார். எம்பெருமானும் கிளம்பி திருச்சானூருக்கு போய் அப்பேற்பட்ட ஒரு சரசை அமைச்சு அதுல இந்த ஸ்வர்ண புஷ்ப பீஜங்கள் எல்லாம் போட்டு தாமரைகளை வளர்த்து அதனால லக்ஷ்மி தேவியை வழிபட்டு இருந்தார். 12 வருஷம் வழிபட்டாராம். அதுக்கப்புறமா ஒரு கார்த்திகை மாசத்துல சுக்ல பக்ஷ பஞ்சமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அற்புதமா லக்ஷ்மி தேவி அழகான தாமரை மீது தோன்றினாளாம். தாமரையாகிற ரதத்தின் மீது தோன்றினாள் அப்படிங்கிறா புராணங்கள்ல. அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி இந்த இடத்துல இந்த அவதாரத்துல எப்படி வந்திருக்கான்னு கவனிக்கணும். ஒரு தீர்த்தத்திலிருந்து புஷ்பத்தின் மீது தோன்றினாள். முதல்ல திருப்பார்கடல்லேருந்து புஷ்பத்தின் மீது தோன்றினாள். இப்பொழுது இந்த சரஸிலேருந்து தாமரை மீது தோன்றினாள். இப்படி லக்ஷ்மி தேவியும் எம்பெருமானும் திருப்பி ஆனந்தமாக ஒன்று கூடினார்கள் அப்படின்னு தெரிகிறது. இந்த வரலாறுல பிருகு முனிவருக்கு வருத்தம் ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் பரீட்சைக்காக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருமார்பை போய் எட்டி உதச்சிட்டோமே, திருவினுடைய வாசஸ்தலம் இல்லையா அது, எப்பேற்பட்ட அபச்சாரம் நேர்ந்தது அப்படின்னு உணர்ந்து பிராயச்சித்தமாக அவர் போய் தபஸ் பண்ணினார் கும்பகோண கஷேத்திரத்துல. எங்க பொற்றாமரை குளம் அப்படிங்கிற குளத்தினுடைய கரையில இவருடைய தபஸுக்கு பலனாக லக்ஷ்மி தேவி கோமளவல்லி தாயாராக தாமரை மீது தோன்றினாள். பத்மோத்பவாங்கிற கதையில பார்த்திருக்கோம் முன்னாடியே. இந்த இடத்திலையும் பொற்றாமரை குளம் அப்படிங்கிற தீர்த்தத்திலிருந்து ஒரு புஷ்பத்தின் மீது தோன்றியிருக்கிறாள் மகாலட்சுமி அப்படின்னு தெரியறது. இந்த வரலாறுகள் எல்லாத்திலேருந்து நமக்கு என்ன தெரியறது, லக்ஷ்மி தேவி எப்ப ஆவிர் பவிச்சாலும் ஒரு தீர்த்தத்திலிருந்து ஒரு புஷ்பத்தின் மீது ஆவிர் பவிப்பதை தனக்கு பிடிச்சதாக வச்சிருக்கா அப்படின்னு தெரியறது. ஏன் இப்படி வச்சிருக்கா லக்ஷ்மி தேவி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் பண்றதே ஒரு நீர்ல தான், ஒரு தீர்த்தத்துல தான். தீர்த்தன் அப்படின்னு எம்பெருமானுக்கே பேரு. தீர்த்தனு கற்றப்பின் அப்படின்லாம் ஆழ்வார் பாடுவார். தீர்த்தன் நீர்வண்ணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பேரு. அந்த எம்பெருமான் கிட்டக்க நித்தியவாசம் பண்ணக்கூடியவள் மகாலட்சுமி. எங்க நித்தியவாசம் பண்ணுகிறாள், ஹிருதய கமலத்துல நித்தியவாசம் பண்ணுகிறாள். ஒரு தீர்த்தத்துல புஷ்பத்தின் மீது நித்தியவாசம் பண்ணக்கூடியவள் மகாலட்சுமி. அதனால அவதாரங்களிலேயும் ஒரு தீர்த்தத்திலிருந்து ஒரு புஷ்கரணியிலிருந்து தோன்றணும் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால புஷ்கரணிங்கிறது தீர்த்தம்ங்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. அதனால அவளுக்கு பிரீத்தி புஷ்கரிணி அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. பிரீத்தி புஷ்கரிணியா தாயார் இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு இடத்திலையும் உணர்த்தி இருக்கிறாள் அவள். அதாவது புஷ்கரணியிலேந்து தோன்றின பெண்மணிகள் எல்லாருக்கும் நிறைய அனுகிரகத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்திருக்கிறாள் லக்ஷ்மி தேவி. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் சில திருநாமங்கள்ல இந்த தேவர்களுடைய மனைவிகள்லாம் இருக்காளே, அதாவது பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, இந்திராயணி, இவர்களெல்லாம் சக்தியோட இருக்கிறார்கள். அவர்களுடைய சக்தி அப்படிங்கிறது பாவலேஷை ஸ்துவதியைஹி அப்படின்னு லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சத்தினுடைய லவலேஷம் இவா மீது பட்டத்தினால இவாளால பெரிய காரியங்கள் சாதிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சுவாமி தேசிகன். அதே போல பிரீத்தி புஷ்கரணியா இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால புஷ்கரணியிலிருந்து தோன்றிய ஒரு பெண்மணியினால் பெரிய நல்லது ஏற்பட்டது உலகத்துக்கு. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தா, இப்பொழுது கார்த்திகை மாதத்திலே முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்பு உடைய கதைதான். கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது கார்த்திகை சுக்ல பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப பார்த்தோம். அதே போல கார்த்திகையில் இன்னொரு விசேஷம், கார்த்திகையில் கார்த்திகைனால் நம் கலியனுடைய திருநக்ஷத்திரம். அந்த கலியனுடைய வரலாற்றுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, திருவெள்ளக்குளம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல ஒரு அழகான குளம் இருந்துதாம். அந்த குளத்துல நிறைய குமுத புஷ்பங்கள் பூக்குமாம். அந்த குமுத புஷ்பங்களை எடுத்துட்டு போறதுக்கு சில அப்சரசுக்கள்லாம் வருவாளாம்.
அப்பேற்பட்ட ஒரு அப்சரசு ஒரு சமயம் அங்கேயே தங்கிவிட்டா திருவள்ள குளத்திலேயே. அந்த அப்சரசு தான் குமுதவல்லி, குமுதவல்லி நாச்சியார். இந்த குமுதவல்லி நாச்சியார், புஷ்கரணியோட சம்பந்தம் இருக்கக்கூடிய குமுதவல்லி நாச்சியார், ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த உடனே கலியன் அப்படிங்கிற சிற்றரசனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றியது. மகாலட்சுமியினுடைய கிருபையுடைய குமுதவல்லி தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு வருஷம் பாகவத ததியாராதனை பண்ணணும் அப்படின்னு நிபந்தனை போட, அந்த நிபந்தனையை பூர்த்தி பண்றதுக்காக கலியன் ரொம்ப பாடுபட்டார். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கே அந்த செயல்ல ஈடுபாடு வந்து கொடுத்து, எந்த செயல்ல, பாகவத ததியாராதனையில. அதனால பரம வைஷ்ணவத்வம் அவருக்கு வந்து பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் கள்வனானாலும் பரவாயில்லை அப்படின்னு தீர்மானிச்சு வழிபோக்கர்கள் கிட்ட இருந்தெல்லாம் கொள்ளையடிச்சு ததியாராதனை பண்ணிட்டு இருக்கார் அவர். இப்படி இவர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு சமயம் திருமகளும் திருமகள் நாதனும் இந்த கலியன் முன்னாடி வந்து அவருக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அவரை திருமங்கை ஆழ்வாராக ஆக்கினார். இப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வார் நமக்கு என்ன கொடுத்தார்னா, அறிவு தரும் பெரிய திருமொழியை கொடுத்தார். இப்பேற்பட்ட க்ஷேமத்தை ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நூலை அனுகிரகித்துள்ளார் திருமங்கை ஆழ்வார். எதனால, குமுதவல்லியினுடைய சம்பந்தம் அவருக்கு இருந்ததுனால. குமுதவல்லிக்கு இப்பேற்பட்ட பெருமை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன, லக்ஷ்மி தேவியினுடைய திருக்கட்டாட்சம். புஷ்கரணி எவளுக்கு பிரீத்தியாக இருக்கோ அந்த லக்ஷ்மி தேவியினுடைய திருக்கட்டாட்சம். அதனால பிரீத்தி புஷ்கரணி அப்படிங்கிற திருநாமத்தை இந்த கார்த்திகை மாசத்துல திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார நினைச்சுண்டு சொன்னோமானால் நமக்கும் அவளுடைய திரு கட்டாட்சம் பரிபூர்ணமாக கிடைச்சி அதனால நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு புஷ்கரணி போல மலர்ந்ததாக இருக்கும் எப்பொழுதும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பிரீத்தி புஷ்கரணி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் செய்துள்ள நிருக்தி ஸ்லோகம், புஷ்கரைர் அஞ்சிதே தீர்த்தே சங்கியா புஷ்கரிணி யதா பிரீதிஸ்தத்ராதிகா தேவ்யாக பிரீத்தி புஷ்கரிணி சசா. பிரீத்தி புஷ்கரிணி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பிரீத்தி புஷ்கரிண்யை நமஹா.